Welcome girls, we are going to play Minecraft edition Uruttu Ulagam SMP part 27 game. This is the name of Uruttu Ulagam video. If you haven't seen it, you can check it out. In this video, we are going to play Vinayagar Chaturthi. We are going to play Minecraft Uruttu Ulagam celebration. That's why we are going to play Vinayagar Chaturthi. Everyone is happy Vinayagar Chaturthi. Everyone is happy Vinayagar Chaturthi. இன்னைக்கு வந்து நம்ம வந்து பிள்ளையார நம்ம இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம் அப்படினு பத்தியின்ச்சலாம் பில்ட் பண்ண போறோம். என்னது பிள்ளையார் பில்ட் பண்ண போறீங்களா? எப்படி bro அப்படி சொல்லிட்டு கேப்பீங்க. இன்னைக்கு நானா ஏதோ பில்ட் பண்ண போறேன் गाइस. எனக்கு தோன்றத நான் இன்னைக்கு வந்து பில்ட் பண்ண போறேன். அது பிள்ளையார் மாதிரி இருக்கா என்னன்னு எனக்கு சொல்லிட்டு தெரியல. பார்க்கலாம் இருங்க ஓகேங்களா. அதே போல நம்ம போன வாட்டி இந்த ஃபார்ம் வந்து நம்ம வந்து பில்ட் பண்ணிருப்போம். ஒரு உண்மையாவே வந்து ஒரு நல்லாவே வந்து வர்க் ஆகுதுன்னு அப்படினு சொல்லிட்டு சொல்லலாம். நல்லாவே வர்க் ஆகுது गाइस ஓகேங்களா. நான் வந்து முன்னால AFK எல்லாம் வந்து பண்ணல. சோ இதுக்கு அப்புறம் AFK பண்ண அப்படினா வந்து இன்னும் நல்லாவே வந்து நமக்கு வந்து ஃபுட் எல்லாமே வந்து அப்படினு சொல்லிட்டு நினைக்கிறேன். பார்க்கலாம் இருங்க ஓகேங்களா. சரி गाइस இப்போ வந்து என்ன பண்ணப் போறோம்னா நம்ம வந்து பிள்ளையார் ரெடி பண்றதுக்கான எல்லா பொருட்களையும் நம்ம இப்போ வந்து ரெடி பண்ண நம்ம வந்து ஆரம்பிச்சிடலாம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படினா நம்மளோட ஷெல்கர்ல வந்து தேவையில்லாத பொருட்கள் நிறையவே இருக்கு. அது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம்னா மாத்தி வேற ஷெல்கர்ல நம்ம வந்து வச்சிட்டு நம்ம வந்து தேவையான ஷெல்கரை நம்ம வந்து எடுத்துட்டு போயிடலாம் ஓகேங்களா. இதுல பாத்தீங்கன்னா இன்னும் அயன்ஸ் நிறையவே இருக்கு. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் தூக்கி நான் அந்த சைடு வச்சிட்டு இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா டைமண்ட் எடுக்க நான் வந்து வந்துட்டேன் ஓகேங்களா. இப்போ வந்து எதுக்கு டைமண்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஊர்ட்டு உலகத்துல கொஞ்சம் வந்து பர்ச்சேசிங்லாம் வந்து பண்ண வேண்டியது இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து வாங்கணும், அதுக்கப்புறம் கான்கிரீட் வந்து வாங்கணும். ஸோ இதெல்லாம் வந்து வாங்க வேண்டியதுக்கான வேலைகள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பண்ணிடலாம் ஓகேங்களா. அதெல்லாம் வந்து வாங்கிட்டு நேராக நம்ம வந்து பிள்ளையார் எங்கே வைக்க போகிறோமோ அந்த இடத்துல போய்ட்டு நம்ம வந்து பிள்ளையாரையும் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட வந்துட்டு செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு நம்மளோட ஊர்ட்டு உலகம் பாய்ஸ் எல்லாருமே வந்து வர போகிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து வீடியோ வந்து செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கன் தட்டி ஆள் வச்சுருங்க. மறக்காமல் இதெல்லாம் வந்து பண்ணி விட்ருங்க கைஸ் ப்ளீஸ். நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, ஆனால் வந்து லைக் பண்ண மாட்டீங்க, ஷேர் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ப்ளீஸ் இதெல்லாம் வந்து பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வந்து விநாயகர் வந்து செம அழகாக வந்து வருவார். அதனால் வந்து மறக்காமல் வந்து லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் இதெல்லாம் வந்து பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் வந்து பெல் ஐக்கனை தட்டி ஆளில் வச்சு விட்ருங்க ஓகேங்களா. சரி கைஸ் இப்போ வந்து எனக்கு வந்து உள்ளு வேணும், அதுவும் வந்து ப்ளூ கலரில் வேணும். ப்ளூ கலரில் இருக்கான்னு சொல்லிட்டு தெரியல. டார்க் ப்ளூவில் தான் எல்லாமே வந்து இருக்குது. அப்புறம் வந்து பிளாக் வச்சுருக்காரு, அப்புறம் வந்துட்டு பிங்க் இருக்குது. இது பிங்க் தானே, அது போல் தான் இருக்குது. இல்லை வேறு கலரானு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இருங்க எனக்கு வந்து நல்ல வந்து ஒரு ப்ளூ வந்து வேணும். ஸ்கை ப்ளூ கலரில் எனக்கு வந்து வேணும். இருக்குமா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியல ஓகேங்களா. நான் பிள்ளையார் வந்துட்டு எப்படி ரெடி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட எனக்கு வந்து தெரியல கைஸ் ஓகேங்களா. நானா ஆனால் வந்து கட்ட போகிறேன், அது எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சுத்தமாக புரியல. ஆனால் பார்க்கலாம் இருங்க, எப்படி வந்துட்டு பிள்ளையார் மாதிரி தான் வரும். அது மட்டும் இல்லாமல் எல்லாமே வந்து பாக்ஸாக இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளால் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அந்த ஷேப்புக்கு நம்மளால் வர வைக்க முடியாது. பட் நான் அந்த ஷேப்புக்கு வர வைக்கலனாலும் ஓரளவுக்காவது நமக்கு வந்துட்டு பிள்ளையார் வந்து கரெக்டாக வந்து விநாயகர் மாதிரியே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பார்க்கலாம் இருங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா இதுக்கு வந்து பேமெண்ட் எவ்வளோங்க கொடுக்கணும்? உள்ளுக்கு வந்து 1 ஸ்டாக்கு 2 டைமண்டு தான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட கடையை வேறு ஆட்டையை போடுறதுனால அபராதம் இருக்குது ஓகேங்களா. 2 டைமண்டு தான் நினைக்கிறேன், 4 டைமண்டுன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து நம்ம வந்து நம்மளோட கடையை ஆட்டையை போட்டுக்கிறதுனால அவருக்கு வந்து 2 டைமண்டு வந்து அபராதம் ஓகேங்களா. 2 டைமண்டை வந்து லெஸ் பண்ணிக்கிட்டு 2 டைமண்டை கொடுத்துடலாம். அது இல்லை எனக்கு சரியாக வந்து ரேட்டு தெரில, அதனால தான் நான் வந்து கொடுக்கல ஓகேங்களா. இதுக்கப்புறம் அவர் வந்ததுக்கப்புறம் எவ்வளோன்னு கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டைமண்டை கொடுத்துடலாம். இதுக்கப்புறம் நான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து காங்க்ரீட்டு நம்ம வந்து வாங்குற மாதிரி இருக்கும். காங்க்ரீட்டையும் நம்ம வந்து வாங்கிட்டு வந்துடலாம் ஓகேங்களா. இங்கே இருக்கா நம்ம வந்து இந்த சைடு வந்துவிட்டோம். அப்படியே வந்து காங்க்ரீட் நம்ம வந்து வாங்கிட்டு வந்துடலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னுச்சுன்னா நம்மளோட ஜாவி ஃபீனிக்ஸ் வந்துட்டு இது வந்து கட்டி வச்சிருக்காரு. அதாவது அது பேர் என்னங்க, ஐயோ அது பேர் வேறு மறந்து போச்சுங்க ஓகேங்களா. சரி கைஸ் பிங்க் கலர் நம்ம வந்து எடுத்துக்கலாம். பிங்க் கலர்லாம் எதுக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. பிங்க் கலர் நமக்கு வந்து தேவைப்படுங்க ஓகேங்களா. அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து வீடியோவில் வந்து பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லோ கலர் நமக்கு வந்து தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னுச்சுன்னா அவ்வளோதான், இதுவே போதுன்னு நினைக்கிறேன். ரெட் கலர் வேணுமா? ஸோ ஓகே பிளாக் கலர் நம்ம வந்து எடுத்துக்கலாம். பிளாக் கலர் கொஞ்சம் தேவைப்படும். ஸோ பிளாக் கலர் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து யூஸ் பண்ணலனாலும் அதுக்கப்புறம் நமக்கு வந்து தேவைப்படுங்க ஓகேங்களா. ரெட் கலர் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதனால் நமக்கு வந்து ரெட் கலர் வேணாம் ஓகேங்களா. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேறு ஏதாவது கலர் இருக்கா? நல்ல கலரில் எந்த கலரு எனக்கு வந்து தெரில. ஓகே ஐஸ்வர்யா ராய் சரி விடு, உனக்கு எனக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு, அதனால் நாங்களாம் உனக்கு கண்டுக்க மாட்டேன். ஓகே ஐஸ் 2 டைமண்ட் வந்து சாரி 1 டைமண்ட் 2 டைமண்ட் சாரி ஐஸ் வாயில ரொம்ப குளருது. அதாவது 1 டைமண்ட் 2 ஸ்டாக் ஓகேங்களா. அதை வந்து வச்சிடலாம் ஓகேங்களா. யானு பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எவன்டா கத்திக்கிட்டு கிடக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கட்டையை எடுத்து வந்து மண்டையிலே அடிச்சுவாங்க. ஸோ அதனால தான் என்னோட வாயில் வந்து வால்யூமை வந்து கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து வால்யூம் வந்து கம்மியாக, அதாவது என் வாய்ஸ் வால்யூம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி கைஸ் நம்ம இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக இப்போ வந்து கிளம்ப வேண்டியதான். கிளம்பி போயிட்டு நம்ம வந்து விநாயகரை வந்து பில்டு பண்ணுற இடத்த நான் வந்து பார்க்கணும். பார்த்து அதை வந்து கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி பார்க்குறவங்கலாம் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் இதெல்லாம் வந்து பண்ணி விட்ருங்க. இடத்த கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்துட்டு ஜார்ஜ் ப்ரோ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அலாய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 20 டைமண்ட் வந்து வச்சிட்டு போயிட்டாரு. அழகாக அவர் வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு. ஓகே, நம்ம வந்து அவர்கிட்டேருந்து 5 டைமண்ட் வந்து லெஸ் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 15 டைமண்ட்டுக்கே அவருக்கு வந்து கொடுத்துடலாம். பாக்கி 5 டைமண்ட் வந்து அவுட்டே கொடுத்துடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய வந்து சல்கர் பாக்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் அலாயெலாம் வந்து நிறையா வந்து சேல் ஆக மாட்டேங்குது. அதனால வந்து நம்ம வந்து அலாய்ஸை வந்து நம்ம சீக்கிரமாக வந்து வித்துடலாம். ஓகேங்களா, அப்படி இல்லைன்னு சொன்னால் நமக்கு வந்து ஃபார்மிங்காவது தேவைப்படும். ஸோ அதனால் வந்துட்டு அலாய் இருந்தாலும் பரவாயில்ல. ஓகேங்களா, சரி கைஸ், இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு அலாயை கொண்டு போய் நம்ம வந்துட்டு வச்சிடலாம். உள்ளே வந்து கட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு அலாய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அலாய் மண்டையை வந்துட்டு நம்ம போயிட்டு நம்மளோட ஜெனிஸ் ப்ரோங்கிற மாதிரி ஜார்ஜ் ப்ரோட்டை நம்ம வந்து கொடுத்துடலாம். எங்கெங்கே போனால் கைஸ், இங்கே நின்றுக்கிட்டு இருந்தான். அதுக்குள்ளே எங்கடா போனாடி, எங்கெங்கே போனோம் அதுக்குள்ளே எங்கெங்கே போயிருப்பான்? ஓ, இந்த ஒருக்கானா, அந்த ஒருக்கான் பார்த்தீங்கன்னா இல்லையே குட்டி முஞ்சு கோபாலு ஒன்று அங்கேயும் தேடிக்கிட்டு இருக்கான்டா. எங்கடா அங்கே ஓடிக்கிட்டு இருக்க? சரி கைஸ், இவனை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்து சொல்லலாம். இந்த இடத்துல நம்ம வந்து கட்டி போட்டுட்டு அந்த ஒருக்கான் பார்த்தீங்கன்னா அந்த பையனை கொண்டு போய் நம்ம வந்து உள்ளே கட்டி போட்டுட்டு நம்ம வந்து தூங்கிட்டு நேராக போயிட்டு ஜார்ஜ் ப்ரோட வீட்டில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த அலாய்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து விட்டுட்டு வந்துடலாம். ஓகேங்களா, எங்கே இந்த அலாய் எங்கே போனாடி, ஏண்டா இப்படி பண்ணுறீங்க? ஓகேங்க, இந்த ஒருக்கான் இந்த வாங்கிக்க எங்கேங்க இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு வந்து பிசிலனா வந்து ஈஸியாக இருக்கும், அவன் மேலே அழகாக நம்ம வந்து போட்டுலாம். ஆனால் மொபைலில் வந்துட்டு நம்மளால் அந்தளவுக்கு கண்ட்ரோல் நல்லா இல்லை. ஓகேங்களா, கண்ட்ரோல் நம்மளால் அந்தளவுக்கு வந்து பண்ண முடியல. ஓகே, இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம இவன் ஒருத்தவன் தான் இருக்கான் நம்மள்கிட்ட, இவனை நம்ம வந்து இங்கே கட்டி போட்டுடலாம். 4 ஆளாக இவன் வந்து நம்மளோட ஃபார்மில் இருக்குது. அதாவது ஆட்டோமேட்டிக் நம்ம வந்து ஒரு ஃபார்ம் பண்ணியிருப்போம்ல, பொட்டேட்டோ கேரட் அந்த ஃபார்ம் பண்ணியிருப்போம்ல, அந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட ஒரு பையன் வந்து 4 பேர் இருக்காங்க. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம வந்து 15 எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட வந்து 5 நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகேங்களா, இதை எடுத்துகிட்டு வரதுக்கு நான் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுருக்கேன். ஓகேங்களா, அதனால் வந்துட்டு ஓகே பரவாயில்ல, இதுவே எனக்கு வந்து போதும். ஓகேங்களா, அதனால் வந்து அவருக்கு வந்து நம்ம வந்து 5 வந்து ரிட்டர்ன் கொடுத்துடலாம். நமக்கு வந்து நிறையவே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் அவருக்கு வந்து நம்ம வந்து கொடுத்துடலாம். ஓகேங்களா, இப்போ வந்து இந்த அலாய்மெண்ட்டை நம்ம வந்து கூட்டிகிட்டு போயிடலாம். டே தம்பி வாடாடே, அண்ணனை விட்டு பிரிய போகிறோட, கடைசியாக அண்ணனை பார்த்துக்க. ஓகேவா, இதுக்கப்புறம் நீ வந்து ஜார்ஜ் ப்ரோவோட வீட்டுக்கு போகிற. பரவாயில்ல, அடிக்கடி நான் அங்கே வருவேன், அதனால் வந்து நீ கவலைப்பட வேணாம். ஓகேவா, சரி கைஸ், நம்ம இந்த செஸ்ட்டையும் அதுக்கப்புறம் சைன் போர்டையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு போயிட்டு அவரோட வீட்டு வாசல்லையே வச்சு அப்படியே வந்து நம்ம வந்து டைமண்ட் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எர்த்து ப்ரோ வந்து நம்ம 5 டைமண்ட் கொடுத்து நெதரைட் வந்து வாங்கியிருந்தோம். அதை வந்துட்டு வேறு யாரும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீடியோவில் வந்து சொன்னார். நான் ப்ரோ இப்படி பண்ணிட்டா பார்த்தியா, என்னோட கடையை ஆட்டையை போட்டு நான் கொடுத்த டைமண்ட்டை வேறு யாரும் கொடுத்த மாதிரி சொல்லிட்ட பற்றியில் பார்த்துக்கலாம். ஓகேவா, சரி கைஸ், இந்த இடத்துல நம்ம வந்து இந்த பையனை வந்து கட்டி போட்டுடலாம். ஓகே, கட்டி போட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேராக போயிட்டு இடத்த தான் கண்டுபிடிக்கணும். அதாவது எந்த இடம்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து விநாயகர் வந்து பில்டு பண்ணோம்ல, அந்த இடத்த வந்து கண்டுபிடிக்கணும். சரி, நம்ம வந்து நேராக வந்து அந்த இடத்துக்கு நம்ம வந்து போகலாம். ஓகேங்களா, சாரி கைஸ், மறந்தே போயிட்டு, அதாவது இவருக்கு வந்து டைமண்ட் வைக்கணும்னு சொன்னால் அதை வந்து மறந்து போயிட்டு நான் பட்டு போயிட்டு இருக்கேன். சரி இருங்க, இந்த இடத்துல நம்ம வந்து வச்சு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 5 டைமண்டையும் கொடுத்துட்டு அதில் வந்து 5 டைமண்ட் வந்து கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் சின்னு சொல்லிட்டு போட்டு விட்டுடலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நேராக நம்ம வந்துட்டு விநாயகர் பில்டு பண்ணுற இடத்துக்கு நம்ம வந்து போகலாங்க வைஸ். ஓகேங்களா, சரி அப்படியே வந்து ஓகே கைஸ், ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து விநாயகர் வந்து பில்டு பண்ணுற இடத்துக்கிட்ட நான் வந்து வந்துட்டேன். இந்த இடத்துல தான் நான் வந்து விநாயகரை வந்து பில்டு பண்ண போகிறேன். ஒரு கோயில் மாதிரி நம்ம வந்து கட்ட போகிறோம் கைஸ். ஓகேங்களா, சரி நம்ம அப்படியே வந்து விநாயகரை வந்து கட்ட ஆரம்பிக்கலாம். எப்படி கட்ட போகிறோன்னு சொல்லிட்டு தெரில. நான் எப்படி வந்து இடிச்சிட்டு தான் கட்டுவேன். அதனால் வந்து உங்களுக்கு வந்து என்னால் டுட்டோரியல் சொல்லி தர முடியாது. அதனால் நான் வந்து பில்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள் கைஸ். ஓகேங்களா, ஓகே கைஸ், ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து விநாயகரை வந்து பில்டு பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கை கால் அப்புறம் வந்து உடம்பு இதெல்லாம் நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஹெட் மட்டும் நம்ம வந்து பண்ணிட்டோம். ஹெட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டுருங்க. ரொம்பவே சிம்பிள் தான். 4x4 வந்து நீங்கள் இது போல் பாக்ஸ் மாதிரி செஞ்சுருங்க. அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு 3. ஓகேங்களா, அது 2 வந்து பிங்க் கலரில் வச்சுருந்தாலும் அது வந்து காது மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிரீடம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சைடு ஒரு பிளாக் உடச்சி விட்டுட்டு அதில் வந்து பிளாக் கலரில் வந்து கண்ணு, அதுக்கு பக்கத்தில் வந்து ஒயிட் கலர். ஓகேங்களா, அது கீழே வந்து நேராக என்ன பண்ணுறீங்க, விநாயகரோட தும்பிக்கை நமக்கு வந்து வந்துருச்சு. ஓகே கைஸ், நான் வந்து ஃபுல்லாக பில்டு பண்ணிடுறேன். ஓகே கைஸ், ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து பிள்ளையாரை வந்து ரெடி பண்ணியாச்சு. இங்கே பிக்கைஸ் வச்ச பிள்ளையார் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். மேலே வந்து ஒரு கொடை வச்சிருக்கேன். கொடைலாம் வச்சு கொடுப்பாங்களே அந்த கடையிலலாம் வந்து அது போல் நான் வந்து வச்சுருக்கேன். ஓகேங்களா, எப்படியோ வந்து நானாக வந்து ஓனாக வந்து பில்டு பண்ணியிருக்கேன். இது பார்க்குறதுக்கு அப்படியே வந்து விநாயகர் மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா விநாயகர் மட்டும் பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவார்னா அவர் வந்து அவருக்கு வைக்கிற கொல்கட்டையை தூக்கி என்ன போட்டு அந்த டே அடிப்பார். அந்தளவுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இப்படி தான் கைஸ் கட்ட முடியும். ஓகேங்களா, ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு நமக்கு வந்து பாக்ஸாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி தான் நமக்கு வந்து வரும். ஸோ அதனால் பார்த்தீங்க இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு இது ஓரளவுக்கு நல்லா இருக்குது கைஸ். ஓகேங்களா, ஓகே கைஸ், இன்னும் கொஞ்சம் பில்டுலாம் பண்ண வேண்டியது இருக்குது, அதெல்லாம் வந்து பண்ணிடுறேன். ஓகே கைஸ், ஃபைனலி பார்த்தீங்க இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து பில்டு பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம கொண்டு போயிட்டு நம்மளோட கோவிலில் வந்து நம்ம வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து முன்னாடியே வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பீங்க, ப்ரோ எஸ்எம்பியில் வந்துட்டு நீங்கள் வந்து கோயில் கட்டுங்க ப்ரோ, அது போல் ஏதாவது பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டே இருந்தீங்க. நானும் வந்துட்டு ஓகே பரவாயில்லையே, விநாயகர் சதுர்த்தி வருது, அதனால நம்ம வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது போல் நம்ம வந்து பண்ணலாமே, ஒரு புதுசாக ஒரு ஐடியா இருக்கும். நம்ம வந்துட்டு இருக்குது. இது போல் நம்ம வந்து பொங்கலுக்கும் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு பொங்கலுக்கு தான் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ பொங்கலுக்கு நம்ம வந்து பண்ணியிருக்கோம், நியூ இயருக்கு பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இது போல் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அதே போல் இப்போ வந்து விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம வந்து பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்துட்டு என்ன பண்ணேன்னா, ஓகே பரவாயில்ல, எதாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி நான் வந்து பண்ணிட்டேங்க. சரிங்களா, எப்படியும் நம்மளோட எஸ்எம்பியில் வந்துட்டு ஒரு கோயிலும் நம்ம வந்து கட்டியாச்சு. வேறு லெவலில் இருக்குது. அதுவும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் கோயிலே நம்ம வந்து கட்டிட்டோம். வேறு லெவலே. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரசாதம்லாம் நம்ம வந்து எடுத்துகிட்டு போனோம். நம்மளால் கொல்கட்டையெலாம் நம்ம வந்து செய்ய முடியாதுல்ல. அதனால் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், கொல்கட்டைக்கு பதிலாக நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா பொட்டேட்டோ. ஓகேங்களா, குக்குடு பொட்டேட்டோ நம்ம வந்து பேக்குடு பொட்டேட்டோ நம்ம வந்து கொடுத்துடலாம். குக்குடு கூட இல்லை, பேக்குடுங்க. ஓகேங்களா, பேக் பண்ணி நம்ம வந்து பொட்டேட்டோலாம் அவங்களுக்கு வந்து எல்லாேருக்கும் வந்து பிரசாதம் கொடுத்துடலாம். இதுக்கப்புறம் நம்மளோட உருட்டு பாய்ஸ் எல்லாருமே வந்து வருவாங்க. அவங்க கூட தான் நம்ம போயிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளோட கோவிலில் வந்துட்டு இன்னும் நிறைய நான் வந்து பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து பார்ப்பீங்க. அதெல்லாம் வந்து எல்லாமே வந்து அவங்க கூட வந்து ஃபன் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து வேறு லெவலில் வந்து ஃபன் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லலாம் எனக்கு வந்து என்னென்ன தேவைன்னா கரும்பு தேவை. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது பேம்போ தேவை. அதை மூங்கில் பேம்போ எல்லாமே ஒன்று தானே, பேம்போ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் கரும்பு. ஓகேங்களா, சுகர் கேன் நமக்கு வந்து தேவை. எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டாச்சு. இங்கே பாருங்கள், இதில் வந்து இப்போ எங்களோட எஸ்எம்பியில் வந்து பறக்கவே முடியல கைஸ். என்னென்னு தெரியல, இப்போ அப்டேட் கூட பண்ணியிருக்கோம். அப்டேட் பண்ணியுமே இப்படி தான் இருக்குது, யானே தெரியல. அந்த பறக்கவே முடியல கைஸ், ஒரு மாதிரி இடிச்சிக்கிட்டே இருக்குது. அது என்ன தான் ஆச்சு அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து புரியவே இல்லை. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், ஃபைனலி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கொடையில் வந்துட்டு நம்ம வந்துட்டு லைட்டிங்லாம் வந்து செட் பண்ணி எல்லாமே வந்து பண்ணியாச்சு. இப்போ வந்து தாறுமாறாக நம்ம வந்து பண்ணிட்டோங்க. வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம் நம்மளோட கோவில் வந்துட்டு. இங்கே பாருங்கள், அவர்கிட்டேருந்து நம்ம வந்து வாங்கிட்டு வந்தோம்ல, இப்போ மறுபடியும் போய் நான் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஓகேங்களா, மறுபடியும் நான் போய் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கு வந்து பேமெண்ட் கொடுக்கல. இதுக்கப்புறம் தான் நான் வந்து கொடுக்கணும். அதுக்கு எவ்வளோ ரூபா பேமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு தான் அவர்கிட்ட வந்து நான் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, சரி கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து அதாவது என்ன பண்ணிக்கிறான்னா ஸ்டிக் வந்து பண்ணிக்கலாம். சாரி கைஸ், இங்கே பார்த்தீங்களா பேம்போட நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு. சரி கைஸ் இருங்க, நான் மறுபடியும் வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிக்கில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐட்டம் ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். அது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் தான் நம்ம வந்து பிரசாதம் எல்லாத்தையும் நம்ம வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கே வந்து நல்லாயிருக்கும். ஓகேங்களா, இலையில் வந்து வச்சிருந்த மாதிரி இருக்கும் நம்ம. ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு பொங்கலுக்கும் இதே போல் தான் நம்ம வந்து பண்ணியிருப்போம். பொங்கலுக்கு வந்து கரும்பு இது போல் எல்லாமே நம்ம வந்து அதில் தான் நம்ம வந்து பண்ணியிருப்போம். ஸோ அது போல் தான் நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோன்னா இதையும் வந்து பண்ண போகிறோம். ஓகேங்களா, விநாயகர் சதுர்த்தி பண்ண போகிறோம். இதுதான் வந்து என்ன இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அர்ச்சனை. ஓகேங்களா, அர்ச்சனை இதுதான் வந்து அர்ச்சனை. இதுக்கு வந்து 5 அயன் இங்கிட்டு தந்தால் தான் அர்ச்சனை வந்து உங்களுக்கு எல்லாம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து மணி, அதாவது பெல் வச்சுருக்கோம். ஓகேங்களா, கோவிலில் வந்து பெல்லுலாம் இருக்கும்ல, அந்த பெல்லுலாம் நம்ம வந்து வச்சுருக்கோம். அந்த பெல்லையும் வச்சுட்டு அங்கே வந்துட்டு எல்லோரும் வந்து சாமி கும்பிட்றப்ப பெல் அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஓகேங்களா, அதுபோல் பெல்லும் நம்ம வந்து வச்சாச்சு. அதை நான் இங்கேருந்து எடுத்து வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஜாவிபுரோ வீட்டு வாசல்லேருந்து சுற்றோடு ஓடியாந்துட்டேன். அது அப்புறமா அவர்கிட்ட வந்து சொல்லிக்கலாம். ஓகேங்களா, இன்றைக்கி ஒரு நாள் தானே நமக்கு, இன்றைக்கி ஒரு நாள் தேவைப்படுது. ஸோ அதனால் வந்து அவர் ஒன்றும் நினச்சிக்க மாட்டார்னு நினைக்கிறேன். அதனால் அதையும் நம்ம வந்து எடுத்துக்காச்சு. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த போல் வந்துட்டு பேக்கடு பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் வந்துட்டு சுகர் கேன், அதுக்கப்புறம் பேம்போஸ் இதெல்லாம் நம்ம வந்து வச்சிடலாம். இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ வைக்க நம்மளால் இதான் வைக்க முடியும். அதாவது இதான் வந்து வெஜிடேரியனில் இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து இதை வந்து வச்சேன். இல்லைன்னு வச்சுக்கோங்கன்னா நம்ம வேறு ஏதாவது நம்ம வந்து பண்ணியிருக்கலாம். பட் வந்து இதான இருக்குது. ஸோ அதனால் ஓகேங்களா. சரி கைஸ், இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து சுற்றி நம்ம வந்துட்டு எல்லாமே வந்து பில்டு பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், கார்பெட்லாம் நான் வந்து போட்டு பயங்கரமாக பண்ணிட்டேன். இதுதான் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு சொல்ல இந்த கோயில் கட்டினதே இது ஒன்றுக்காகனே சொல்லலாம். ஓகேங்களா, அது சும்மா சொல்கிறேன், சும்மா தான் சொன்னேன். ஓகேங்களா, வேறு ஒன்றும் இல்லை. அதாவது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா, அதாவது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்டியல் தாங்க கைஸ் வைக்க போகிறோம். என்னது உண்டியல் வைக்க போகிறேன்? என்னடா இப்படி பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஆமாங்க கைஸ், உண்டியெல்லாம் நம்ம வந்து வைக்க போகிறோம். உண்டியலையும் நம்ம வந்து வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் வந்துட்டு வரவங்கள்ட்டலாம் நம்ம வந்து டைமண்டை வாங்கிக்க வேண்டியதான். டைமண்டு போட்டால் தான், ஓகேங்களா, டைமண்டு போட்டால் தான் விநாயகர் உங்களுக்கு வந்து அருள் தருவார். இல்லை அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் வந்து தரமாட்டார். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா, சும்மா வந்து சொல்கிறது. நமக்கு வந்துட்டு கோயிலில் இருக்கும்ல, ஸோ அதனால் அந்த ஒரு இதுக்காக தான் நான் வந்து அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து வைக்கிறேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே மேலே ஏறின்னு அதுக்குள்ளே நம்ம வந்து போட்டுக்க வேண்டியதான். ஓகேங்களா, அவ்வளோதாங்க கைஸ், வேறு ஒன்றும் இல்லை. ஃபைனலி எப்படியோ வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து பில்டு பண்ணி முடிச்சாச்சு. இந்த எக்கையும் தூக்கி அடிச்சுட்டான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் நம்ம வந்து விநாயகர் எஸ்எம்பிக்குள்ளே வந்ததுனால பார்த்தீங்க அப்படின்னு சொல்லலாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பையனும் வந்து வந்திருக்கான். அதாவது சிக்கனும் வந்து வந்திருக்கான். ஓகே கைஸ், ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து நம்மளோட விநாயகர் பிக்காக்ஸ் பிள்ளையாரோட கோவிலை நம்ம வந்து ஃபைனலி வந்து பில்டு பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறம் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாருங்க வாட்ஸ்அப் நரூட்டோ. நான் 2 நாள் எபிசோடு வேற பார்க்கல. நான் இன்னைக்கு பார்க்க முடிஞ்சா பார்ப்பேன். அவனுக்கு அடிச்சுட்டு செத்துட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் அமைதியான சரி வாங்க ப்ரோ ப்ரோ போலாம் ப்ரோ போலாம் வாங்க கோயிலுக்கு போலாம். கோயிலுக்கு போயாச்சு, அவ்வளவுதான். வந்துட்டு இருக்கிறோம் ப்ரோ, வந்துட்டேன். உள்ள வாங்க. உங்க வீட்டுக்கு வரணும். உங்க வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்கு கோயில். எல்லாரும் டைமண்ட் எடுத்துருவாங்க, காணிக்க போடணும். டைமண்ட் காணிக்கவா ப்ரோ? கோல்டு காணிக்க. நான் கோல்டு தரேன் ப்ரோ, தங்கத்து. தங்கத்துல மாலை போடுறேன். கோல்ட் வேணா வைக்கிறேன் bro. bro உண்டி எல்லாம் இருக்கு bro. உண்டி எல்லாம் இருக்கு. இந்த சைடு போனும். உண்டி எல்லாம் இருக்கு. உண்டியல்ல போடுங்க. இவர பாருங்க சாமி கூட ஒரு கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. உண்டியில நல்ல ஐடியா தான். கோயில் கட்டிட்டு இருக்காரு. நல்ல ஐடியா தான். போடுங்க அப்ப கோயில். bro என்ன bro எல்லா இடத்துலயும் வீடு கட்டி வச்சிருக்காங்க. இது பேர் என்ன? உண்டியல் இருக்கு. அர்ச்சனை சீட்டு. இது வந்து ஐட்டம் சேஞ்ச் பண்றதா? அர்ச்சனைலாம் நீங்க வாங்கணும். வாங்க புள்ளையார் வர எப்படி இருக்கு ப்ரோ? பாயாசமா ப்ரோ? என்னது ப்ரோ? அர்ச்சனை டிக்கெட்டா? ப்ரோ ரெக்கார்டிங்ல இருக்கு. ஆமா ரெக்கார்டிங்ல எல்லாம் இருக்கியா? யா ப்ரோ அத நீங்க சொல்லவே இல்லையே. ஓகே வாங்க அர்ச்சனை சீட்டு. ப்ரோ எனக்கு யாராச்சும் காணிக்கை கொடுங்க ப்ரோ. எப்படி இருக்காரு? சாமி கும்பிட்டு வண்டி எடுத்துட்டு போங்க. கார் வாங்க. அர்ச்சனை தட்டு வாங்க மேடம். 5 ஐயனா. சோ சார் ஐயோ காஸ்ட்லியா இருக்கு. எல்லாரும் செருப்பு கைட்டாம வந்துட்டீங்க. செருப்பே நான் போறது இல்ல bro. எல்லாரும் வந்து வேண்டியங்க bro. அர்ச்சனை டிக்கெட் என்ன அது? பாம்பு பொட்டேட்டோ அர்ச்சனை. ஆஹா அதான் அர்ச்சனை. காசு வசூல் பண்ண பிளான் பண்ணி ப்ரோ எல்லாரும் வந்து பிள்ளையார்ட்ட வேண்டிக்கங்க. வியூஸ் நல்லா போகணும். எல்லாரும் லைக் போடணும். எல்லாரும் ஷேர் பண்ணணும். போடுங்க. எல்லாரும் லைக்கை போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கங்க. லாக் அடிக்காம இருக்கணும். நம்மளோட சர்வரில் ஃபர்ஸ்ட் கோயில் தான் பிக்காக்ஸ் பிள்ளையார். பிக்காக்ஸ் பிள்ளையார் தான். பிக்காக்ஸ் பிள்ளையார் இதுதான் உண்டியல்னு சொல்றீங்களா? பிக்காக்ஸ் பிள்ளையார் வைக்கலன்னா அதான் நான் போடுறேன் ப்ரோ. பிக்காக்ஸ் பிள்ளையார் ப்ரோ. மேல கொடலாம் வச்சிருக்கேன். விநாயகர் சதுர்த்தி கொல்கட்டெல்லாம் இருக்கு. வாங்க எல்லாரும் கொல்கட்டெல்லாம் இருக்கு. கொல்கட்டையெல்லாம் இருக்கு. எல்லாருக்கும் எல்லாம் இருக்கு. கோல்டன் ஸ்வார்ட் போட்டுருக்காங்க. கோல்டன் ஸ்வார்ட் ஒரு கோல்டன் ஸ்வார்ட் காணிக்க போடுறேன். கோல்ட் நானும் போடுறேன். கோல்டன் ஸ்வார்ட் இல்ல என்ன இருக்கோ அத போட்டுறேன். எல்லாரும் வேண்டிட்டு போடுங்க. பிக்காக்ஸ் அப்ப ஏதோ பயங்கரமா ஐட்டமா தான் இருக்கும். மென்னு பில் அடிக்கலாம். டிங் 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 டிங். என்ன ப்ரோ நீங்க இப்ப நான் போறேன் பாருங்க. பில்லா இருக்கா? சூப்பர் இருக்கா? டிங் டிங் டிங். ஆமா பட்டன் நமக்கு அடிக்குமா? பட்டன் அழுத்தல அடிக்கும். போட்டம் ப்ரோ நான் உண்டி இல்ல. பிள்ளையார் பிக்காக்ஸ் பிள்ளையார் எல்லாருக்கும் லைக் அள்ளி தருவார். ஏதாவது ஒரு கவலமா பூஜை ஆரம்பிக்க வந்துருங்க. 10000 வீடியோக்கு 10000 வியூஸ்க்கு 10000 லைக் வரணும். காட் ப்ளீஸ் 10000 யூஸ்க்கு 10000 லைக். 10000 லைக் பிக்காக்ஸ் பிள்ளையார் நிறைவேத்திடுவார் எல்லாத்தையும். சரி வாங்க கொல்கட்டை வாங்கிங்க. அடுத்த வருஷத்துக்கு கொல்கட்டை டிகே போணும். அப்பதான் பிசி வாங்கி கொடுப்பாங்க. கொல்கட்டை எல்லாருக்கும் பங்கு பிசி கொடுத்துருங்க. காட் பிசி வாங்கி கொடுப்பாங்களா? ஆமா bro வீட்ல சொல்லி வச்சிருக்கேன் bro. பிசி வாங்கினா ஆர்ட் பண்ணலாம் bro. வேற லெவல்ல இருக்கும். நிறைவேத்தி வியூவர்ஸ் எப்படி நம்பர் சீ ப்ரோபகன போடுறேன். தோப்பு காரணம் போடுங்க. போடுங்க போடுங்க. தோப்பு காரணம் ப்ரோ. தோப்பு காரணம் போடுறேன். நானும் போறேன் ப்ரோ. தோப்பு காரணம் நானும் போறேன். இல்ல இருக்கு தோப்பு காரணம். நான் போட்டேன் பாருங்க. நீங்க என்ன இமோட் போட்டுட்டு இருக்கீங்க? அது தோப்பு காரணம். அதான் தோப்பு காரணம். தோப்பு காரணம் உட்கார்ந்து உட்கார்ந்து எந்திரிக்கணும். தோப்பு காரணம் பிக்காக்ஸ் பிளேயர் தான் எல்லாத்துக்குமா. கோயில சுத்தி வாங்க ப்ரோ. கோயில சுத்தி வந்து பிரசாதம் வாங்கிக்கங்க. வந்தாச்சு ப்ரோ. சுத்தி வந்த கடவுளே லேட் ஆக போதே. ரைட்ல வரணும் ப்ரோ. லெஃப்ட்ல வர கூடாது. ரைட்ல வரணும். கீழ போய்ட்டேன். ஆமா ரைட்ல தான் போறீங்க. கரெக்ட் கரெக்ட். வாங்க ரைட் தான். கரெக்ட் தான் கரெக்ட் தான். ரைட்ல போங்க. ரைட்ல போங்க. ஏ ஏற முடியல. பிக்காக்ஸ் அந்த கோயில் இருக்கு. எப்படியா ஜீனஸ் போ மேல வந்தறேன். கடவுளே வந்துட்ட வந்துட்ட ப்ரோ. பெல் அடிச்சிரு ப்ரோ. நீ வேணும்னா வந்துட்ட ப்ரோ. பெல் அடிச்சிரு போங்க. பிக்காக்ஸ் பிள்ளையார் லைக் வரணும். ஷேர் வரணும். பிள்ளையார் டைமண்ட் கொடுங்க எங்களுக்கு. சப்ஸ்கிரைப் வரணும். கிரீப்பர் வந்தற போது bro. இதெல்லாம் வந்துச்சுனா நான் அட்னஸ் bro மொட்டை அடிக்கிறேன். எனக்கு மொட்டையா? தோப்பு காரணம் மொட்டை அடிச்சு என்ன ஆகும்? தோப்பு காரணம் மொட்டாச்சு. பிக்காக்ஸ் பிளேயர் எல்லாத்தையும் நல்லதே பண்ணுவார். பிக்காக்ஸ் பிளேயர் எல்லாமே நல்லதே பண்ணுவார். ஆமா அத சுத்திறோம். சரி வாங்க பிரசாதம் சுத்தா. இந்தாங்க பிரசாதம் வாங்கிங்க. வேண்டதே வாங்க பிரசாதம் வாங்கிங்க. எல்லாரும் ஹங்கர் பர்க் கொல்கட்டா 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 பேலன்ஸ் பண்ணுங்க கொல்கட்டா தாங்க கொல்கட்டா இருந்தாங்க சின்ன ஒரு ஊர்ல கிடச்சி ஒரு இதான் bro கொல்கட்டா உடைச்சிட்டாரே கோயிலுக்கு தேட போட்டாரு என்ன bro டெயில்ஸ் உடைச்சிட்டீங்க என்ன bro டெயில்ஸ் பறக்கிட்டீங்க ஐயோ அபராதம் கட்டிறீங்க வாசல்ல அபராதம் கட்டிறீங்க ஐயோ அபராதமா கோயில் சங்கத்துல இருந்து அரெஸ்ட் பண்றாங்க நான் ஓடிறேன் அபராதம் கட்டிறீங்க உருட்டு உலகத்தோட ஃபர்ஸ்ட் கோயிலே இடிக்க பாக்குறீங்க எல்லாரும் bro காணிக்கை போட்டேன் பெட்டில கரெக்ட் காணிக்கை போட்டீங்களா சூப்பர் ஆமா எடுக்க கூடாது எல்லாரும் பிக்காக்ஸ் பிள்ளையா இருக்குதான் எல்லாம் போய் சேரும் ஆஹா நானும் காணிக்கை போட்டேன் bro என்ன பெட் எல்லாம் வருது அப்ப கோயில் கட்டினா நிறைய காசு கிடைக்கும் போலயே அதே போல எல்லாரும் வீடியோ பண்ணும்போது வந்துட்டு என்ன பண்றீங்கன்னா ஒரு தடவை பிக்காக்ஸ் பிள்ளையார கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போங்க காணிக்கை போட்டு ஓகே காணிக்கை ஆமா bro என் டிஎன்டி ஷாப்ல இருந்து முதமுறையா பொருள் விக்குது ஏதாவது ஒரு கடை ஆரம்பிக்கிறீங்கனா கூட நம்மளோட பிக்காக்ஸ் பிள்ளையாருக்கு வந்து ஒரு தேங்காய் உடைச்சிட்டு போயிடுங்க எல்லாரும் வந்து அப்பதான் நம்மளோட கடை வந்து ஓஹோன்னு ஓடும் ஆமா bro அர்ச்சனை பண்ணனும் டிஎன்டி தான் தேங்காய் அங்க எடுத்து வச்சிட்டு போயிடுங்க டிஎன்டி வச்சிட்டு போனா பிள்ளையார் இருக்க மாட்டாரே தேங்காய் உடைச்சிட்டு போங்க எல்லாரும் வந்து இல்ல bro டிஎன்டி ஷாப் 108 TND வைக்க போறேன் பிள்ளையார் 108 TND பிள்ளையார் இருக்குணுமா வேணாமா பிள்ளையாரே இருக்க மாட்டாரே அங்க பாருங்க மேல போற TND ஃபிளின்ட்டோட வெச்சு கடவுள தரிசனம் பண்ணல தவறி விழுந்துட்டேனா தெய்வ குழந்தை ஆயிடுவேன் நான் உள்ள உள்ள போ பாக்குறீங்களா இந்தாங்க போய் இன்னொரு அர்ச்சனை போட போறேன் நான் இன்னொரு அர்ச்சனை காஸ்ட்லி அர்ச்சனை காஸ்ட்லி வரக்கறாரு டைமண்ட் போட போறேன் நெதரைட்டா டைமண்டா பாருங்க அப்பதான் 100k அடிக்க முடியும் டேட் போடுறாரா என்னது என்னது டைமண்ட் போட்டாருங்க டைமண்ட் போட்டாரு நம்ம முடியல டைமண்ட் போட்டாரு பிளேயர் பிக்காய் பிளேயர் 100k அடிச்சறணும் 100k அடிச்சறணும் வந்து எதும் இல்லையே நான் ஒரு 50k அடிக்கணும் பிக்காக்ஸ் பிளேயர் நீங்க தான் அருள் பண்ணனும் நீங்க அருள் பண்ணி விடுங்க இந்தாங்க bro நான் போடுறேன் 1400 டைமண்ட விட விலை 1400 வந்துனா கன் பவுடர் ஓ மை காட் எவ்வளவு bro போடுறீங்க ஒரு ஸ்டாக் போட்டாரோ ஆமா bro ஒரு ஸ்டாக் போட்டாரு bro pickaxe player இவ்ளோ பெரிய ஆளா ஐட்டாரே pickaxe player வந்து ஒரே நல்ல one stack gun போற அப்படினா அது வந்து ரெண்டு டைமண்ட்க்கு சமம் pickaxe player வேற லெவல் பண்ணிட்டாரு வேற லெவல் pickaxe எனக்கு சீக்கிரமா சப்ஸ்கிரைபர் வரணும் அப்பறம் பிசி வைக்கறோம் சீக்கிரமா சப்ஸ்கிரைபர் வரணுமா pickaxe player எல்லாத்தையும் நல்லா வார வந்து ஒரு ஸ்டாக் gun போடுற போட்றேன் இங்க பாருங்க உள்ள ஏவார நடக்குது வாட்ச் பண்ணிட்டு போறாரு வார வார வந்து pickaxe player ஒரு 108 தடவை சுத்துங்க pickaxe player 108 குடம் தண்ணி ஊத்தி குளிப்பாட்டுங்க 108 கட தண்ணி ஊத்துமா bro நாங்க ஊத்துறோம் அத பாருங்க தண்ணி தான பாருங்க இருக்கு 108 குடம் ஊத்திட்டு எல்லாம் வேண்டிக்கங்க 108 குடமா 108 பக்கெட் bro ஊத்தி விட்டுறாதீங்க எல்லாம் உடைஞ்சிர போகுது ஊத்தி விட்டீனா உடைஞ்சல கார்பெட் உடைஞ்சு போய்டும் ஆமா ஆமா கார்பெட் தட்டிடும் கார்பெட்லாம் பயங்கரமா உடைஞ்சிரும் ஏ பூசாரி என்ன அங்க போய் நிக்கிறாரு ஏங்க பூசாரி தட்டல யாரும் காசு போடுறாரு பூசாரி கோச்சிட்டாரே தெய்வ பூசாரி பேசுங்க ஐயோ சாரி bro ஐயோ பூசாரி காவுடுறதுன்னு என்ன போட்டு பூசாரி தட்டல யாரும் காசு போடுறாங்க பூசாரி தட்டல காசு போடுறாரு அப்புறமா எடுத்து பாருங்க அப்புறமா எடுத்து வர அவர் அப்புறமா எடுத்து பாருங்க கோயில்ல கொல்ல நடந்துற போது உண்டியலுக்கு ஒரு பூட்டு வாங்கி மாட்டணும் ஃபர்ஸ்ட் என் வீட்டு பக்கத்துல தான bro இருக்குது சாமி கும்பிட்டு போங்க அப்பப்போ வந்து பாத்துக்கிறேன் சாமி எப்படி எல்லாம் இது பண்றாங்க மெயின்டெய்ன் பண்ணிக்கிறேன் நான் பிக்காக்ஸ் பிளேயர் வந்த ஒரே நாள்ல பணக்கார ரைட்டர் சரி யாரா சாமி பாட்டு பாடுங்க வந்துட்டு சாமி பாட்டு போடாம போனா விநாயகர் பாட்டு பாடுங்க எடுத்துறோம் நீங்களே பாடுங்க வயசுக்கு பெரியவரே பாடி விடுங்க எனக்கு வரவும் சரியில்லை bro கோல்ட் கோல்டா இருந்தா பரவாயில்லை ஐயனார் பாட்டு பாடுங்க ஏய் bro இங்க ஒருத்தன் நிக்கிறான் bro இவன் நிக்கிறான் சாப்பிட்டு இருக்கேன் இவன் ட்ரேடன்ட் யாரு யாரு யோகமிங் பாடுங்க ட்ரேடன்ட் நிக்கிறான் இந்த வாங்க அவனும் சாமி கும்பிட வைக்கறான் bro ஒரு தடவை சாமி கும்பிட நாடுறான் 2 3 சரி வாங்க நான் 2 3 வச்சிருக்கேன் அடிங்க கடந்துச்சு ட்ரேடன்டா ட்ரேடன்ட் ஆமா இங்க பாருங்க விநாயகர் கூப்பிட்டாரு ட்ரேடன்ட் உண்டியல போடுங்க கோயில் சொந்தமான இடம் இது இங்க பாருங்க விநாயகர் வந்ததனால எல்லாம் எல்லாரும் நல்லதே நடக்குது கோயிலுக்கு சொந்தமான இடத்துல போடுங்க ஒரு போட்டாரு bro என்ன கோயிலுக்கு ட்ரைடன்ட் போட்டாரு சொத்து நல்லதி புடுங்கறீங்க விநாயகர் எங்க கீழ இருக்காரு நாங்க அதேதான் ஒரு ட்ரைடன்ட் கோயில பெருசா கட்டணும் ஸ்பான்சர் பண்ணுங்க கோயில பெருசா கட்டிரோம் ட்ரைடன்ட் ஷாப் வைக்கிறேன் bro கோயில பெருசா ட்ரைடன்ட் ஓபி ட்ரைடன்ட் bro வந்த ஒரே நாள்ல 3 டைமண்ட் கிடைச்சிருக்குது விநாயகர் பிக்காக்ஸ் விநாயகர் பெரிய ஆளா ஐட்டாரு பூசாரிக்கு தான் எல்லாம் பெரிய கோயிலா கட்டணும் bro. ஓகே गाइस எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படினு சொல்லிட்டு நம்புறேன். அதே போல நம்மளோட பிக்எக்ஸ் பிளேயர் எப்படி இருக்காது அப்படிங்கறதையும் மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நானா வந்து கட்டுனது गाइस ஓகேங்களா, இந்த வீடியோலாம் நான் வந்து ஒண்ணும் பார்க்கல, நானா வந்து கட்டுனேன். அது வந்து நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கறத மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அதே போல வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வந்து லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகான் தட்டி ஆல் வச்சிருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு பிக்எக்ஸ் பிளேயர் வந்துட்டு எல்லா எக்ஸாம்லயும் பாஸ் பண்ணி விடுவாரு. மறக்காம வந்து பிக்எக்ஸ் பிளேயரை வேண்டிக்கிட்டு அப்படியே வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி விட்டுருங்க. Bye.